வணக்கம். நாம இன்னைக்கு மகா சங்கடஹர சதுர்த்தி அதை பத்தி தான் பார்க்க போறோம். சங்கடங்களை தீர்க்கும் சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தி. இது என்னைக்கு வருதுன்னா 2/9/2023 சனிக்கிழமை இரவு 8:49 பிறக்குதுங்க சதுர்த்தி. அதுக்கப்புறம் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 3/9/2023 சாயந்தரம், அதாவது மாலை 6:24 வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்கு. விநாயகர் வந்து முதல் தெய்வம் அப்படிங்கறதால இந்த சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வந்து விநாயகரை வந்து வணங்குறதால ஒரு வருட காலம் சதுர்த்தி பூஜை இருந்து, அதாவது விரதம் இருந்து வணங்கிய பலன் கிடைக்கும். அமாவாசைக்கு பிறகு வர சதுர்த்தி, பௌர்ணமிக்கு பிறகு வர சதுர்த்தின்னு மாசம் மாசம் ரெண்டு சதுர்த்தி வரும். இதுதான் விநாயகர் சதுர்த்தி மாசத்துல வர சதுர்த்தி. அதாவது வருடத்துக்கு ஒரு முறை ஆவணி மாசம் வர விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தியை தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இப்போ சங்கடஹர சதுர்த்தியோட வரலாறு பார்க்கலாம். ஒரு முறை விநாயகர் கைலாயத்துல நடனமாடி நிற்க போது அதை வந்து பார்த்த வந்து சந்திரன் என்ன பண்றாரு, அவரை பார்த்து சிரிச்சுறாரு, அவரோட தோற்றத்தை பார்த்து சிரிச்சுறாரு. விநாயகர் அதை பார்த்துட்டு சந்திரனுக்கு உன்னோட அழகு, பொலிவு, கலை அந்த அம்சம் எல்லாமே இருக்கிறதுனால தானே உனக்கு வந்து என்னை சிரிச்ச என்னை பார்த்து அப்படின்றதால அவர் வந்து அவருக்கு வந்து சாபம் கொடுத்துறாரு. உன்னோட அழகு பொலிவு எல்லாமே எழுந்து நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. இது கொஞ்ச நாள் ஆன பிறகு இவருக்கு வந்து அந்த அவரோட அழகும் அவரோட தேஜஸும் குறைஞ்சிருது. குறைஞ்சவனே இவர் வந்து அதை ஃபீல் பண்ணி எல்லார்கிட்டையும் போறாரு. தன்னோட சாபத்தை வந்து நீக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. யார்கிட்ட போனாலும் எல்லாருமே சொன்ன பதில்னா, நீ விநாயகர் வந்து கொடுத்த சாபம், விநாயகர் தான் திருப்பி வாங்கணும், ஸோ நீ அவர்கிட்டயே போய் வழி கேளு அப்படின்னு சொல்றாங்க. இவரும் தன் தப்பை உணர்ந்து விநாயகர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறாரு, சாபம் வந்து நீங்கிறதுக்காக வழியை கேட்குறாரு. அப்போ விநாயகர் என்ன சொல்கிறாரு, இன்னிலேருந்து சுக்கரபட்சத்தில் சதுர்த்தியில் உன்னை பார்க்குறவங்களுக்கு பாவம் உண்டாகும். அதே மாதிரி அவங்க பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த பாவம்லாம் போகிறதுக்கு சதுர்த்தி விரதம், மாதம் மாதம் சதுர்த்தி விரதம் இருந்து என்னை வழிபடுறவங்களுக்கு வந்து உன்னோட இந்த பாவம் நீங்கி அவங்க வந்து பொலிவும் வாழ்க்கையில் பலமும் பெறுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுக்குறாரு. அதே மாதிரி சந்திரனும் மாதம் மாதம் சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட தொடங்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட அதாவது இழந்த அந்த பொலிவு, அழகு, கலை எல்லாமே இவருக்கு கிடைச்சிடுது. பழையபடி அதை விட இன்னும் தேஜஸ் ஆயிடுறாரு. இன்னும் அந்த தேய்பிரியில் கூட அவர் வந்து ரொம்ப பிரைட்டாக அப்படி இருக்காரு. அதனால தான் இது வந்து அவரோட சங்கடங்கள் எல்லாம் தீர்த்ததால இது வந்து சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிற பெயர் வர காரணமாயிடுச்சு. இப்போ சதுர்த்தி தினத்துல எப்படி விரதம் இருந்து பூஜை செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். சதுர்த்தி தினம் அன்னைக்கு ஃபுல்லாகவே காலையிலேருந்து விரதம் இருக்கணும். அதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் பழம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே என்னால் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே விரதம் இருந்து அன்னைக்கு சாயந்தரம் நீங்கள் என்ன பண்ணால், உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வந்து பிள்ளையார் இருக்கும். அந்த பிள்ளையார் சிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேன், பன்னீர், பால் அந்த மாதிரி எல்லாம் போட்டு, பால், தயிர், தேன், பன்னீர், சந்தனம் இதெல்லாம் போட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணி பிள்ளையாருக்கு வந்து ஒரு சின்ன வெள்ளை துணி கட்டுவாங்க. அந்த மாதிரி ஆடை உடுத்தி அது குங்கு மஞ்சள் இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அருகம்பில்லால் வந்து பூஜை செஞ்சால் ரொம்ப மிக சிறப்பு. உங்களால் என்ன நெய்வேதனமாக பண்ண முடியுதோ அதை வந்து நீங்கள் பண்ணிட்டு விநாயகருடைய போற்றி இருக்கும், இல்லை விநாயகர் அகவல் இருக்கும், விநாயகர் காயத்ரி இருக்குது, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம், இல்லை உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னா ஓம் கங் கணபதியை நமக, ஓம் கணபதியை போற்றி, ஓம் உத்திஷ்ட கணபதியை போற்றி அந்த மாதிரி ஏதாவது 108 தர அருகமில்லால் சொல்லி பூஜை பண்ணால் ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கொழுக்கட்டை, சுண்டல், அப்புறம் வந்துட்டு அப்பம், உங்களால் என்ன முடியுதோ இனிப்பு இந்த மாதிரி வந்து அந்த எள்ளு கொழுக்கட்டை இந்த மாதிரிலாம் சிம்பிளாக கூட நீங்கள் ஒரே ஒரு சுண்டல் வச்சு கூட சாமி கும்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி அன்னைக்கு வந்து வழிபாடில் நெய்வேதனமாக உங்களால் என்ன முடியுதோ அதை செஞ்சுக்கோங்க. அன்னைக்கு 2 நெய் தீபம் ஏற்றி வச்சுருங்க விநாயகருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போது இல்லை நான் வந்து என்னால் வந்துட்டு வீட்டிலேருந்து பூஜை பண்ணி கற்பூர ஆரத்தி பண்ணி நெய்வேதனம் இதெல்லாம் பண்ண முடியலனா அன்னைக்கு வீட்டில் விநாயகருக்கு மட்டும் பூ போட்டுட்டு ஏதாவது ஒரு கற்கண்டு அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் கோயிலில் கூட போயிட்டு இந்த பூஜையை பண்ணலாம். எப்படின்னா கோயிலில் காலிலேருந்து விரதம் இருப்பீங்க, கோயிலுக்கு போயிட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு இல்லை அபிஷேகத்துக்கான பொருளை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். உங்களால் என்ன முடியுதோ பால், பன்னீர், அந்த மாதிரி சந்தனம் இந்த மாதிரி எது முடியுதோ அதை வாங்கி கொடுத்துட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு கோயிலே வந்து விளக்கு போட்டுட்டு அங்கே வந்துட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து, ஆனால் கண்டிப்பாக வந்து விரதம் முடிக்கும்போது வீட்டில் இருந்தாலும், வீட்டில் இருந்து பண்ணாலும் சரி, வீட்டில் விரதம் இருந்து பண்ணாலும் சரி, இல்லை கோயிலுக்கு போய் நீங்கள் விரதம் இருந்து பண்ணாலும் சாயந்தரம் வந்து சந்திரனை பார்த்து
வணங்கிட்ட பிறகு தான் இந்த விரதத்தை முடிக்கணும். அதாவது நைட்டு சாப்பாடு நீங்கள் எடுத்துக்கிறது, நைட்டு டிஃபன் நீங்கள் முடிக்கிறது வந்து சந்திரன், அதாவது விநாயகர் பூஜை பண்ணிவிட்டு சந்திரனை பார்த்து கையெழுத்து கும்பிட்டு உங்களோட அந்த குறைகள்லாம் நீங்கணும், எங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறணும் அப்படின்னு வேண்டிக்கணும். இதில் இன்னொரு ஒரு முறையும் இருக்குது, ஒரு ரூபா நாணயம் எடுத்து வச்சுருவாங்க. இதாவது வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருது இந்த சதுர்த்தி. ஒரு ரூபா நாணயம் எடுத்து விநாயகருக்கு எடுத்து வச்சுருவாங்க. அடுத்த வருஷம் வரதுக்குள்ளே இன்னோட இந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு. அது நிறைவேறின பிறகு நீங்கள் விநாயகர் கோயிலில் போய் அந்த உண்டியலில் போட்டுடலாம் விநாயகருக்கு, இல்லைனா அதுக்கு வந்து கற்பூரம் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த விநாயகருக்கு வந்து வாங்கி ஏற்றிடலாம். இது இது ஒரு முறை. இன்னொரு சிலவங்க வந்து கோயிலுக்கு வந்து சூட தேங்காய் விடுறதா வேண்டிக்குவாங்க, இந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சூட தேங்காய் விடுறதும் வழக்கமாக உண்டு. இதில் நீங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி விரதம் இருக்கிறதுனால நவகிரக தோஷம், நவகிரக தோஷம், தொழில் தடை, திருமண தடை எல்லாமே நீங்கும். பதவி உயர்வு கிடைக்கணும், எனக்கு வேலையில் கல்வியில் உயர்வு பெறணும், செல்வ செழிப்பாகணும், எனக்கு அடுத்தடுத்த தடைகள் வருது, அந்த மாதிரி எல்லாமே வந்து சரி பண்ணக்கூடியது, பலமாக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் இந்த சங்கடகர சதுர்த்தி. நன்றி, வணக்கம். இதே மாதிரி ஆன்மீக தகவல்கள் தெரிந்து கொள்ள அற்புதமான ஆலயங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.